பெற்றெடுத்த 3 மாத குழந்தையை கொலை செய்துவிட்டு சிறைக்கு போய் ஜாமீனில் வெளிவந்தவர் தனது தந்தையின் தலையை கோடாரியால் துண்டு துண்டாக வெட்டி மீண்டும் ஒரு கொடூரத்தை அரங்கேற்றியிருக்கிறார். திருவண்ணாமலையில் நடந்தது என்ன? தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கார்த்திகேயன் பிறந்து 3 மாதங்களே ஆன தனது பச்சிளங்குழந்தையை கொலை செய்தவர் தற்போது தந்தையின் தலையை துண்டாக வெட்டி கொலை செய்துள்ளார். காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கார்த்திகேயன் கொலைகளை தொடர்ந்து செய்தது ஏன்? மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டாரா? திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த காம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் 56 வயதான தனபால். இவர் அதே பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவர் திங்கட்கிழமை இரவு கடையை மூடிவிட்டு வீட்டு வாசலில் படுத்து தூங்கியுள்ளார். நள்ளிரவில் அங்கு வந்த அவரது மகன் கார்த்திகேயன் கையில் வைத்திருந்த கோடாரியால் தந்தையின் கழுத்தில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துள்ளார். தலை துண்டாக்கி இரத்த வெள்ளத்தில் தனபால் அங்கேயே உயிரிழந்தார். இதையடுத்து கார்த்திகேயன் கோடாரியுடன் வானாபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று தனது தந்தையை கொலை செய்து விட்டதாக சரணடைந்துள்ளார். அதிர்ச்சியடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தனபாலின் சடலத்தை வைத்தனர். கார்த்திகேயன் விசாரித்த போது பகீர் தகவல்கள் வெளியாகின. கார்த்திகேயன் சிறு வயதிலிருந்தே மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்று கூறப்படுகிறது. அதற்கான சிகிச்சையும் எடுத்து வந்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொழுந்தம்பட்டு கிராமத்தை சேர்ந்த ராஜேஸ்வரிக்கும் கார்த்திகேயனுக்கும் திருமணம் நடந்துள்ளது. 5 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் கடந்த ஆண்டு ராஜேஸ்வரி கருவுற்று ஆண் குழந்தை பெற்றார். சர்வேஸ்வரன் என்று குழந்தைக்கு கார்த்திகேயன் தம்பதி பெயரிட்டனர். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இரவு வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது 3 மாத பச்சிளங்குழந்தையை கார்த்திகேயன் அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். இந்த கொலை வழக்கில் கைதான கார்த்திகேயனை அவரது தந்தை தனபால் கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் ஜாமீனில் விடுவித்து அழைத்து வந்துள்ளார். இந்த நிலையில் தனது தந்தையையும் கார்த்திகேயன் கொடூரமாக தலையை துண்டித்து கொலை செய்துள்ளார். போலீசாரின் விசாரணையில் கார்த்திகேயன் மனநல பாதிப்பிற்கு தொடர்ந்து சிகிச்சைகள் எடுத்து வந்துள்ளார். அதிக அளவில் மாத்திரைகள் உட்கொண்டு வந்ததால் அவரது உடல் தாம்பத்தியத்திற்கான தகுதியை இழந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் கார்த்திகேயனின் மனைவிக்கும் தந்தை தனபாலுக்கும் தவறான உறவு உருவாகியுள்ளது. அதன் விளைவாகவே தனது மனைவி கருவுற்று குழந்தை பெற்றார் என்று கார்த்திகேயன் ஆத்திரமடைந்துள்ளார். அந்த ஆத்திரத்தில்தான் 3 மாத பச்சிளங்குழந்தையை கொலை செய்துள்ளார். ஜாமீனில் வெளிவந்த பின்னர் தனது தந்தையை பார்க்கும் போதெல்லாம் அவரது துரோகம் நினைவுக்கு வந்ததாக கூறியுள்ளார் கார்த்திகேயன். அதனால் கோபம் தாங்க முடியாமல் தந்தையை வெட்டி கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் கார்த்திகேயன். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வானாபுரம் போலீசார் கார்த்திகேயனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெற்ற குழந்தையை கொலை செய்துவிட்டு ஜாமீனில் வெளிவந்து 10 நாட்களே ஆன நிலையில் தந்தையையும் கார்த்திகேயன் கொலை செய்த சம்பவம் காம்பட்டு கிராமத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.